தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் சொல்லப்படாத கதைகள் எவ்வளவோ இருக்குன்றத அழுத்தமாக சொல்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த தானாகாரன் திரைப்படம். காவல்துறை சம்பந்தப்பட்ட எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அது எல்லாமே காவல்துறை அதிகாரிகளை பற்றின படமாவோ இல்லை காவல் நிலையம் பற்றின படமாவோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் காவல்துறையில் இருக்க பயிற்சி பள்ளிகளை பற்றின படமாக இதுவரைக்கும் எந்த ஒரு படமுமே வந்ததில்லை. அப்படி ஒரு பயிற்சி பள்ளியில் நடக்கிற பயிற்சி முறைகள், அங்கே பயிற்சி கொடுக்குற அதிகாரிகள் செய்கிற அரசியல்கள்னு இப்படியெல்லாம் தான் அந்த பயிற்சி பள்ளிகள் நடக்குதா அப்படின்ட்டு நமக்குள்ள பல கேள்விகளை எழுப்பிட்டுருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் தமிழ் இதுக்கு முன்னாடி காவலராக இருந்து அதுக்கப்புறம் தன்னோட வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவர் தான். அவருக்கோ இல்லை அவரோட நண்பர்களுக்கோ நடந்த விஷயத்தை இந்த படத்தில் கதையை அமைச்சிட்டார் போல. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து காவலர் பயிற்சி பள்ளிக்கு பயிற்சிக்காக வராரு விக்ரம் பிரபு. எம்ஏ படிச்சிருந்தாலும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த பயிற்சிக்கு வராரு. வந்த இடத்துல அவருக்கும் காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஸ்குவாடு தலைவர் லாலுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுது. என்னை மீறி எப்படி நீ காக்கி சட்டை போடுறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு விக்ரம் பிரபுவை நேருக்கு நேர் மிரட்டுறாரு லால். அந்த மிரட்டலை மீறி விக்ரம் பிரபு பயிற்சியை முடிச்சு காக்கி சட்டையை போட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த தானாகாரன். இயக்குனர் எடுத்துக்கிட்ட கதை, அதுக்காக அவர் தேடி பிடிச்ச பொருத்தமான கதைக்களம், இயல்பான கதாபாத்திர அமைப்பு, அதுக்கு பொருத்தமான நடிகர்கள் தேர்வுன்ட்டு அவரோட ஈடுபாடை நம்ம பாராட்டியே ஆகணும். அடிக்கிற வெயிலில் ஒவ்வொருத்தரையும் ஓட விட்டு உடற்பயிற்சியை செய்ய விட்டு நல்லாவே பயிற்சி கொடுத்துருக்காரு. படத்தில் நடித்தவங்க அப்படியே காவலர் தேர்வுக்கு போனால் கூட தேர்வு பெற்று காவலர்களாகவே ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பயிற்சி கொடுத்துருக்காரு. தனக்கான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தேடி அதில் நடிக்கிறது தான் ஒரு நடிகருக்கு தேவையான முதல் திறமை. இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு பயந்து பலரும் மறுத்த நிலையில் விக்ரம் பிரபு தன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல தேர்ச்சியும் பெற்றிருக்காரு. படத்தில் கதைப்படி அவருக்கு பதக்கம் கிடைக்கல. ஆனாலும் என்ன, நம்ம அவருக்கு பதக்கத்தை கொடுத்துருவோம். கதாநாயகனுக்கு அப்புறம் படத்தில் அதிக முக்கியத்துவம் இருக்க கதாபாத்திரம் லாலோட கதாபாத்திரம் தான். ஸ்குவாடு தலைவராக அவர் காட்டின கம்பீரம், திமிரு, மிடுக்கு, ஆணவம்னு இன்னும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஈஸ்வரமூர்த்தி கதாபாத்திரத்தில் அச்சாசலாக அப்படியே பொருந்திட்டாரு. படத்தோட கதாநாயகியா அஞ்சலி நாயர். படத்தில் ஒரு பெண் கதாபாத்திரம் வேணும்னே வச்சுருப்பாங்க போல. இருந்தாலும் நெடுநல்வாடை படத்திலேயே தன்னோட இயல்பான நடிப்பால் கவனிக்கப்பட்டவங்க இந்த படத்துலையும் கவனிக்கப்படுவாங்க. மேலதிகாரிகளோட அரசியலால் பல வருடங்களாக ஒரே பதவியில் இருக்கிறவர் தான் எம்எஸ் பாஸ்கர். குணச்சித்திர நடிப்பில் இப்போ இவர் தான் அந்த காலத்து ரங்காராவ் பாலையா போல. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்க நான் ரெடின்ட்டு தயாராக இருக்கார். போஸ் வெங்கட், மதுசூதன ராவ் அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஜிப்ரானோட இசையில் ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது இந்த திரைப்படத்தில். பின்னணி இசையில் நம்மளை ரசிக்க வச்சுருக்காரு. ஒரே ஒரு பயிற்சி பள்ளியில் முழு படமும் நகர்ந்தாலும் பயிற்சி காட்சிகள், மைதான காட்சிகள்னு நடிக்கிறவங்க கூட சேர்ந்து ஒளிப்பதிவாளரும் ஓடி ஓடி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இடைவேளை வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்துராத காட்சிகள், கதாபாத்திரங்கள்னு புதுசாக இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் திரைக்கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே யூகிக்கலாம். லாலுக்கும் விக்ரமுக்கும் மறுபடி ஏட்டிக்கு போட்டியான காட்சிகள் அடுத்தடுத்து வர்றது கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது. பயிற்சிக்கு வந்த ஒருத்தர் மைதானத்திலேயே உயிரை விடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த சம்பவம்லாம் நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தலை. அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட குடும்ப நிலையை சொல்லாமல் கதை கடந்து போகுது. தானாகாரன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான்.